வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியை வளர்ச்சியின் உச்சத்துக்கு கொண்டு செல்ல அனைத்து தரப்பு மக்களும் உதவ வேண்டும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வேண்டுகோள். ஜவுளி தொழிலில் 130,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளதுடன் 600க்கும் மேற்பட்ட ஜவுளி பூங்கா வளாகங்கள் திறக்கப்பட்டுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி. காங்கிரஸ் கட்சிக்கு ஜனநாயகத்தை பற்றி பேச எந்த உரிமையும் இல்லை. தில்லி நிர்வாக அமைப்பு மசோதா மீதான விவாதத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலுரை. சந்திரயான் 3 விண்கலத்தின் நிலவை சுற்றிய பாதையின் உயரத்தை குறைக்கும் முதல் நடவடிக்கை வெற்றி. இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தகவல். நிலவில் தரையிறங்கும் வரை தொடர்ந்து கண்காணிக்கப்படும் எனவும் அறிவிப்பு. நான் முதல்வன் திட்டத்தில் ஓராண்டில் இலக்கை தாண்டி 13 லட்சம் மாணவர்கள் உயர்தரத்தில் திறன் பயிற்சி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். புழல் சிறையிலிருந்து அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார் செந்தில் பாலாஜி. 5 நாள் காவலில் எடுத்தது அமலாக்கத்துறை. தமிழக மீனவர்கள் 10 பேர் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிப்பு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி நடவடிக்கை. என்என்சிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னதாக ஒப்படைக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தென்னாப்பிரிக்காவுடன் விளையாடும் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிக்கான ஆஸ்திரேலிய அணி தலைவராக மிச்சல் மார்ஷ் அறிவிப்பு. தமிழ்நாடு புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் தேசிய அளவிலும் உலக அளவிலும் தனித்துவமான முத்திரையை பதித்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சுற்றுலாவை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சென்னை நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு ஆளுநர் மாளிகையிலிருந்து இன்று காலை புதுச்சேரிக்கு புறப்பட்டார். முன்னதாக சென்னை ஆளுநர் மாளிகையில் அவர் புதுச்சேரியை சார்ந்த பழங்குடியின மக்கள் அமைப்பைச் சேர்ந்த பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடினார். அவர்களின் பல்வேறு பிரச்சினைகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். தொடர்ந்து பழங்குடியினர் அமைத்திருந்த கடைகளையும் பார்வையிட்டு விவரங்களை குடியரசுத் தலைவர் கேட்டறிந்தார். मैं धन्यवाद देना चाहती हूँ यहाँ जितने भी 32 में से जितने लोग लोगों से मैं बात की, सब ही एजुकेटेड है, सब कुछ ना कुछ काम करते हैं, और जो लोग काम भी नहीं करते हैं लेकिन समाज सेवा करते हैं, समाज के उत्थान के लिए समाज से कोई आना चाहिए, क्योंकि समाज से आने से उनके प्रॉब्लम्स को, उनके समस्या को आप समझ सकते हैं और उनको आगे लाने के लिए उनको समझा सकते हैं। इसीलिए आप जो जो लोग काम भी नहीं करते लेकिन समाज सेवा करते हैं, आपको बहुत बहुत धन्यवाद देना चाहती हूँ। இன்று காலை ஆளுநர் மாளிகையில் மரக்கன்று ஒன்றையும் குடியரசுத் தலைவர் நட்டார். பின்னர் சென்னை நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு புதுச்சேரி சென்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் நினைவு பரிசு வழங்கி வரவேற்றனர். முப்படையினரின் அணிவகுப்பு மரியாதையையும் குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டார். பின்னர் புதுச்சேரியில் நடைபெற்ற வரவேற்பு மற்றும் புதிய திட்ட தொடக்க விழா நிகழ்ச்சியில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர், மற்ற யூனியன் பகுதிகளை விட புதுச்சேரி யூனியன் பிரதேசம் மாறுபட்ட சூழலை கொண்டது என்றார். புதுச்சேரி வெவ்வேறு மக்களை ஈர்த்துள்ளது என்றார். பிரெஞ்சுக்காரர்களின் கோட்டையாக இருந்த புதுச்சேரியில் 20ஆம் நூற்றாண்டில் மகரிஷி அரவிந்தர் சிறந்த ஆன்மீக மனநிறைவுக்கான இருப்பிடமாக புதுச்சேரியை தேர்ந்தெடுத்தார் என்றார். பல்வேறு கலாச்சார பழக்க வழக்கங்களை உள்ளடக்கிய மக்களை கொண்ட பகுதி புதுச்சேரி என்றும் அவர் கூறினார்.
நாட்டிலேயே புதுச்சேரி யூனியன் பிரதேசம்தான் அதிக எழுத்தறிவு பெற்ற பகுதியாக உள்ளது என்று குறிப்பிட்ட அவர் சமூக முன்னேற்றத்தில் தேசிய அளவில் முதலிடத்தில் உள்ளதாகவும் தனி மனித சுதந்திரம் அனைவருக்கும் வீடு குடிநீர் மற்றும் சுகாதார வசதியிலும் புதுச்சேரி நாட்டிலேயே முதலிடத்தில் இருப்பதாக கூறினார் Here in Pondicherry, we see a blending of diverse cultural streams. You have carried forward a vibrant cultural tradition which celebrates the Indian ethos of unity in diversity. The Tamil, Telugu, and Malayali influence are visible. So is the impact of the French. The architecture, the festivals of lifestyles reflect the diverse influences blending together in harmony. The cultural vibrancy of Puducherry derives much of its energy from the music and dance form prevalent in Tamil Nadu. The spirit of enjoyment is demonstrated in masquerade or the mask festival, which is a French tradition. In fact, Puducherry is a living bridge of friendship between France and India. இத்தகைய சிறப்புமிக்க புதுச்சேரியை இன்னும் வளர்ச்சியின் உச்சத்துக்கு கொண்டு செல்ல அனைத்து தரப்பு மக்களும் உதவ வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தேசிய ஆயுஷ் இயக்கத்தின் கீழ் வில்லியனூரில் மருத்துவமனையை திறந்து வைத்தது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் அவர் கூறினார் அற்புதமான ஆன்மீக சுற்றுலாவுக்கு புதுச்சேரி சிறப்பிடமாக திகழ்கிறது என்றும் இந்த பிராந்தியத்தின் வளர்ச்சிக்கும் சுற்றுலா வளர்ச்சிக்கும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்றும் அவர் கூறினார் புதுச்சேரி ranks first in the Social Progress Index score 2022 among the all states and union territories. It has performed very well on parameters such as personal freedom and choice, shelter, water and sanitation. It is commendable that Puducherry has one of the highest literacy rates in the country. The sex ratio has Here has been favorable to women. நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இரண்டு நாள் பயணமாக புதுச்சேரி வந்துள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு மாநில அரசின் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் ஜிப்மர் மருத்துவமனைக்கு சென்ற குடியரசுத் தலைவர் அங்கு கதிரியக்க சிகிச்சை கருவியை பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் மருத்துவமனைக்கு அர்ப்பணித்தார் அதன் பின்னர் மணக்குள விநாயகர் கோவிலில் வழிபாடு செய்த அவர் முருங்கப்பாக்கத்தில் உள்ள கலைக்கூடத்தில் அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு அரங்கங்களை பார்வையிட்டார் அங்கு நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற அவர் கலை நிகழ்ச்சிகளை கண்டு களித்தார் நாளை ஆரோவில்லில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்க உள்ளார் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பிரபலப்படுத்த மக்கள் உதவ வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் கைத்தறித்துறையை வலுப்படுத்த மத்திய அரசு பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருவதால் நெசவாளர்களும் கைவினைஞர்களும் பயனடைந்துள்ளனர் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 7ஆம் தேதியை தேசிய கைத்தறி தினமாக மத்திய அரசு கொண்டாடி வருகிறது கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் இந்த கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான தேசிய கைத்தறி தின விழா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தில்லியில் பிரகதி மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தார்
இதில் நாடு முழுவதிலுமிருந்து கைத்தறி மற்றும் காதை நெசவாளர்கள் கைவினை கலைஞர்கள் ஜவுளித்துறையைச் சேர்ந்தவர்கள் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் என 3000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் அப்போது ஜவுளி மற்றும் கைவினை பொருட்களுக்கான களஞ்சியமான பாரதிய வஸ்திரா இவாம் ஷில்ப்கோஷ் என்ற மின்னணு வலைத்தளத்தை பிரதமர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் கைத்தறி துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டார் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை மக்கள் அதிகம் வாங்கி அவற்றை பிரபலப்படுத்த மக்கள் உதவ வேண்டும் என்றார் ஹம் அப்னே ஹேண்ட்லூம் அப்னே காதி அப்னே டெக்ஸ்டைல் செக்டர் கோ வேர்ல்ட் சாம்பியன் பனானா சாஹத்தே ஹே लेकिन इसके लिए सबका प्रयास जरूरी है श्रमिक हो बुनकर हो डिजाइनर हो या इंडस्ट्री सबको एक निष्ठ प्रयास करने होंगे आप भारत के बुनकरों की स्किल को स्केल से जोड़िए आप भारत के बुनकरों की स्किल को टेक्नोलॉजी से जोड़िए आज हम भारत में एक नियो मिडिल क्लास का उदय होता देख रहे हैं हर प्रोडक्ट के लिए एक बहुत बड़ा युवा कंज्यूमर वर्ग भारत में बन रहा है ये निश्चित रूप से भारत की टेक्सटाइल कंपनियों के लिए एक बहुत बड़ा अवसर है நெசவுத் தொழிலை ஊக்குவிக்க ஏதுவாக நெசவாளர்களுக்கும் ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கும் பல்வேறு சலுகைகளையும் நிதி சார்ந்த ஊக்கங்களையும் அளித்து வருகிறது என்று பிரதமர் கூறினார் குறிப்பாக நெசவாளர்களுக்கு எந்தவித உத்தரவாதமும் இன்றி கடன் வழங்கப்படுவதுடன் அவர்களுக்கு கச்சா பொருட்கள் தள்ளுபடி விலையில் வழங்கப்படுவதாகவும் கூறினார் கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்களை விற்பனை செய்ய ஏதுவாக ஏக்தா மால் என்ற விற்பனை மையத்தை நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் அமைத்துள்ளதாக கூறிய பிரதமர் சில பிரத்யேக உள்நாட்டு உற்பத்தி பொருட்களின் விற்பனை ஊக்குவிப்பதற்காக ஒரு மாவட்டம் ஒரு பொருள் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளதாகவும் கூறினார் ஜவுளி தொழிலில் இன்று 130,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் 600-க்கும் மேற்பட்ட ஜவுளி பூங்கா வளாகங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் सरकार का प्रयास है कि टेक्सटाइल सेक्टर से जुड़ी जो परंपराएं हैं वे न सिर्फ जिंदा रहे बल्कि नए अवतार में दुनिया को आकर्षित करें इसलिए हम इस काम से जुड़े साथियों को और उनकी पढ़ाई प्रशिक्षण और कमाई पर बल दे रहे हैं हम बुनकरों हस्तशिल्पियों के बच्चों की आकांक्षा को उड़ान देना चाहते हैं நிகழ்ச்சியில் மத்திய மாநில அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் அளிக்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எதையும் செய்யவில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் ஹரியானா உள்ளாட்சி அமைப்புகளின் பாஜக பிரதிநிதிகள் மாநாட்டை காணொலி மூலம் தொடக்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் நாடு விடுதலையடைந்து 40 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு முறையை நடைமுறைப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை காங்கிரஸ் ஆட்சியாளர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று கூறினார் விடுதலையின் 75வது ஆண்டு விழா தீர்மானங்களை நிறைவேற்றவும் வளர்ச்சியடைந்த இந்தியா என்னும் இலக்கை நோக்கி நாட்டு மக்கள் முன்னேறி வருவதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் 2ம் நிலை 3ம் நிலை நகரங்களையும் சிற்றூர்களையும் நவீன வசதிகள் கொண்டவையாக மாற்றுவதன் மூலமே வளர்ச்சியடைந்த இந்தியா என்னும் இலக்கை எட்ட முடியும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் ஹரியானாவில் சூரஜ்குந்த் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா ஹரியானா முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் आप जानते हैं कि आज केंद्र सरकार हर योजना के 100% सैचुरेशन का लक्ष्य लेकर चल रही है और ये तभी संभव है जब गांव गांव में हम इस लक्ष्य को हासिल करें और जब हम 100% सभी हितकारी को 100% लाभ पहुंचाने में सफल होते हैं तो जातिवाद भी नहीं रहता है परिवारवाद भी नहीं रहता है मेरा तेरा भी नहीं रहता है भ्रष्टाचार के लिए जगह नहीं रहती है सच्चे अर्थ में सामाजिक न्याय होता है सच्चे अर्थ में सेक्युलरिज्म होता है
நாடாளுமன்றத்தில் இன்றும் எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு மத்தியில் டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு மசோதா 2023 மக்களவையில் நிறைவேறியது. மாநிலங்களவையில் தில்லி சேவைகள் பிரிவு மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மாநிலங்களவை இன்று காலை கூடியதும் மணிப்பூர் விவகாரத்தை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் கோஷம் எழுப்பினர். அப்போது மணிப்பூர் விவகாரம் குறித்து அவையில் முழு விவாதம் நடத்த அரசு தயாராக இருப்பதாக அவை முன்னவரும் அமைச்சருமான பியூஷ் கோயல் கூறினார். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பிற்பகல் 2 மணிக்கு மாநிலங்களவை மீண்டும் கூடியபோது அமளி நிலவிய நிலையில் தில்லியில் மாநில அரசு அதிகாரிகளை நியமிக்கும் அதிகாரம் தொடர்பான மத்திய அரசின் தில்லி சேவைகள் பிரிவு மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதற்கு ஆம் ஆத்மி கட்சி உறுப்பினர் ராகவ் சதா கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். திமுக உறுப்பினர் திருச்சி சிவாவும் இந்த மசோதா தேவையில்லாமல் கொண்டுவரப்பட்டதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து மசோதா மீது விவாதம் நடைபெற்றது. மக்களவையிலும் இன்று காலை மணிப்பூர் விவகாரத்தை முன்வைத்து அமளி நிலவி வருகிறது. இதனால் மதியம் வரை அவை நடவடிக்கைகள் பிற்பகல் வரை பாதிக்கப்பட்டன. பிற்பகலுக்கு பிறகு மீண்டும் அவை கூடியது. அப்போது டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு மசோதா 2023 விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன் மீது பேசிய அத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்த மசோதாவால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று உறுதியளித்தார். सबसे पहला प्रिंसिपल है प्रिंसिपल ऑफ लीगैलिटी यानी किसी भी व्यक्ति का किसी भी नागरिक का डेटा अगर कोई संस्था अगर कोई प्लेटफॉर्म अगर कोई ऐप से लिया जाता है तो वो कानून मसौदा மக்களவையில் நிறைவேறியது. மாநிலங்களவையில் தில்லி மாநில அரசு அலுவலர் நியமன திருத்த சட்ட மசோதாவை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று தாக்கல் செய்தார். இதுகுறித்த விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மாநில அரசின் அதிகாரத்தை பறிக்கும் வகையில் இந்த மசோதா உள்ளதாக குறை கூறினார்கள். நீண்ட விவாதத்திற்கு பின் இந்த மசோதா குறித்து பதிலளித்து பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தில்லியில் ஊழலற்ற நிர்வாகத்தை கொண்டு வருவதே இந்த மசோதாவின் நோக்கம் என்றார். இந்த மசோதா உச்சநீதிமன்ற உத்தரவை மீறவில்லை என குறிப்பிட்ட அவர் தில்லியில் அரசு அலுவலர்களை நியமிப்பதில் 2015 வரை எந்த முதலமைச்சருக்கும் எந்த சிக்கலும் ஏற்பட்டதில்லை என்றார். அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்களைத்தான் கொண்டுவரப்படுகிறதே தவிர அவசர நிலையை கொண்டுவரவில்லை என்று அமித்ஷா குறிப்பிட்டார். அவசர நிலையை கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஜனநாயகத்தை பற்றி பேச எந்த உரிமையும் இல்லை என்றும் அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். सभी ने अपनी अपनी समझ के हिसाब से पक्ष और विपक्ष दोनों में विचार रखे. माननीय सभापति महोदय, मैं आपके माध्यम से पूरे सदन को आश्वस्त करना चाहता हूं कि बिल का उद्देश्य केवल और केवल दिल्ली में सुचारू रूप से भ्रष्टाचार विहीन और लोकाभिमुख शासन हो. अब किसी को भ्रष्टाचार विहीन और लोकाभिमुख शासन में विरोध है तो इसका तो मेरे पास कोई जवाब नहीं है, मगर मैं इतना जरूर आश्वस्त करना चाहता हूं कि बिल के एक भी प्रावधान से माननीय पहले जो व्यवस्था थी जब इस देश में कांग्रेस की सरकार थी वो व्यवस्था में किंचित मात्र भी परिवर्तन नहीं हो रहा. இந்நிலையில் சற்று முன் நடந்த குரல் வாக்கெடுப்பில் மசோதா நிறைவேறியது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை உடனடியாக மீட்டு தாயகம் அழைத்து வர தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். நாகப்பட்டினம் மாவட்ட மீனவர்கள் 10 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ள நிலையில் முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் பாரம்பரிய மீன்பிடி பகுதியில் மீன்பிடிக்கச் செல்லும் தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் அடிக்கடி கைது செய்யப்படுவது மிகுந்த கவலையளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு மட்டும் இதுவரை 93 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு 14 படகுகள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த 30 நாட்களில் மட்டும் 3 வெவ்வேறு நிகழ்வுகளில் 34 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.
பாரம்பரிய மீன்பிடி பகுதிகள் பல தலைமுறையாக மீனவர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினரின் தேவையை நிறைவு செய்வதோடு அவர்களுக்கான வாழ்வாதாரத்தையும் வழங்கி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுவதும் அவர்களது படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் மீனவ மக்களுக்கு பெரும் துன்பத்தையும் துயரத்தையும் அளிப்பதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கை சிறையில் வாடும் 19 மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்து அவர்களை தாயகம் அழைத்து வர தேவையான தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 10 பேரை இலங்கை கடற்படையினர் இன்று சிறைப்பிடித்துள்ளனர். நாகப்பட்டினம் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவருக்கு சொந்தமான படகில் செல்வகுமார், பொன்னுராஜா உள்ளிட்ட 10 மீனவர்கள் வழக்கம்போல் மீன்பிடிக்கச் சென்றனர். இவர்கள் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே 41 கடல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை வழிமறித்து எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக குற்றம் சாட்டி சிறைப்பிடித்துச் சென்றனர். மீனவர்கள் 10 பேரும் திரிகோணமலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அவர்களது படகும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை மீட்டுக் கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்களின் குடும்பத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். 10 பேர் போட்டுக்கு போய்க்கிறாங்களே, நாங்க நகைப்பகலாம் அடகு வச்சு வித்து தாலியெல்லாம் வித்து ஏதோ என்னென்ன விற்கணும் நிலமெல்லாம் விற்கணும் வித்தானா ஒரு சொத்து தேர்றோம். ஒரு சொத்து தேர்றது 1 கோடி ஆகுது. எங்களோட வாழ்வாதாரமே வந்து எங்க சொத்துல தான் இருக்கு, கடல்ல தான் இருக்கு. நான் கடல் நம்பிதான் நாங்க போட்டு அனுப்பி வைக்கிறோமே. ஏன்னா இப்ப போட்டு எங்களுக்கு வரல, எங்க போட்டுக்கு போன புருஷனும் எங்க பிள்ளையோ யாருமே வரல. நாங்க 10 பேர் குடும்பம் வந்து வீணாயா போக போகுது. நாங்க 10 பேர் காலைல சேர்த்து தெரியாம எங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோமே. வந்து இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு உட்ட சேதுன்னு தெரியல, என்ன சேதுன்னு இது வரைக்கும் போன் படிச்சு எங்க பேசவே இல்லை, போவே இல்லை. வந்து இந்த மத்திய கவர்மெண்ட்டும் மாநில கவர்மெண்ட்டும் என்னன்னு பேசி எங்களுக்கு ஒரு முடிவை இது பண்ணி எங்களுக்கு போட்ட சொத்தையும் ஆளுங்களையும் மீட்டு கொடுக்கணும் எங்களுக்கு வந்து. சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். உங்கள் பொதிகை தொலைக்காட்சி மூலம் உங்கள் குரலில் உங்கள் படைப்பாற்றலுடன் செய்திகளை, நடப்பு நிகழ்வுகள் குறித்தான நிகழ்ச்சிகளை தமிழ் கூறும் நல்லுலகிற்கு வழங்க உங்களுக்கு ஆர்வமா? செய்தியாளர், செய்தி வாசிப்பாளர், நிகழ்ச்சி நெறியாளர், காபி எடிட்டர், புல்லட்டின் எடிட்டர், பிராட்காஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ், கண்டென்ட் எக்ஸிக்யூட்டிவ், பேக்கேஜிங் அசிஸ்டன்ட், வீடியோகிராஃபர், அசைன்மெண்ட் கோஆர்டினேட்டர் போன்ற பணிகளுக்கு பிரஷார் பாரதி வருடாந்திர ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய https://applications.prasharbharathi.org என்ற இணையதளம் வாயிலாக இன்றே விண்ணப்பியுங்கள். விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் 9ஆம் தேதி புதன்கிழமை. செய்திகள் தொடர்கின்றன. முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கருணாநிதி திருவுருவச் சிலை முன்பிருந்து வாலாஜா சாலை வழியாக அவரது நினைவிடம் வரை அமைதி பேரணி நடைபெற்றது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துரைமுருகன் உள்ளிட்ட மாநில அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர். பேரணியின் இறுதி நிகழ்வாக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். நான் முதல்வன் திட்டத்தில் ஓராண்டில் இலக்கை தாண்டி 13 லட்சம் மாணவர்களுக்கு உயர்தரத்தில் திறன் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நான் முதல்வன் திட்டத்தின் ஓராண்டு நிறைவு விழா முதலமைச்சர் தலைமையில் சென்னை நேரு விளையாட்டரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஆண்டுக்கு 10 லட்சம் பேருக்கு திறன் பயிற்சி அளிக்க முதலில் இலக்கு நிர்ணயித்ததாக தெரிவித்தார். ஆனால் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை தாண்டி முதல் ஆண்டிலேயே 13 லட்சம் மாணவர்களுக்கு உயர்தரத்தில் திறன் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். தமிழ்நாட்டு இளைஞர்களை உலகத்திலேயே முதன்மையானவங்களாக ஆக்கணும் என்பதுதான் என்னுடைய தனியாத ஆசை. சில திட்டங்கள் அப்போதைய தேவையை நிறைவு செய்யறதா இருக்கும். சில திட்டங்கள் ஓராண்டுக்கு பயன் தரதா இருக்கும். ஆனா நான் முதல்வன் போன்ற திட்டங்கள் தான் தலைமுறை தலைமுறைக்கு பயன்படுகிற திட்டங்கள்.
இந்த திட்டத்தை அறிவிக்கும் போது இதை முறையா நடத்தி காட்டணும். இதனுடைய நோக்கத்தை முழுமையாக அடைகிற வகையில நடத்தணும்னு நான் உறுதி எடுத்துக்கிட்டேன். அறிவிக்கிறதோடு எந்த திட்டமும் முழுமையடைஞ்சிடாது. அதை கடைசி வர நடத்தி காட்டுறதுதான் அதோட வெற்றி அடங்கியிருக்குன்னு அமைச்சர்களிடமும் அதிகாரிகளிடமும் சொல்லக்கூடியவன் நான். அந்த வகையில நான் முதல்வன் திட்டம் ஓராண்டை நிறைவு செய்யுது. நெஞ்சில் நிறைவும் முகத்தில் மகிழ்ச்சியும் பொங்க நான் உங்கள் முன்னால நின்று கொண்டிருக்கிறேன். நான் முதல்வன் திட்டம் மூலமாகவும் தனியாக வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தியதில் 5844 பொறியியல் மாணவர்களுக்கும் 20082 கலை மற்றும் அறிவியல் மாணவர்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டிலிருந்து குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெறுவோர் விகிதம் 10 விழுக்காட்டுக்கு மேல் இருந்த நிலை மாறி 2016 5 விழுக்காடாக குறைந்துவிட்டதாக முதலமைச்சர் கவலை தெரிவித்தார். இந்த நிலையை மாற்றுவதற்காகத்தான் மத்திய அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வு பயிற்சி பிரிவு உருவாக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். என்எல்சி நிறுவனத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் அறுவடையை முடித்து அடுத்த மாதம் 15 தேதிக்கு முன்னதாக உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நிலக்கரி சுரங்க விரிவாக்கத்திற்காக கால்வாய் தோண்டியபோது பயிர்கள் சேதப்படுத்தப்பட்டதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி சுப்பிரமணியம் சேதப்படுத்தப்பட்ட பயிருக்கு இழப்பீடாக ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கும் என்எல்சிக்கும் உத்தரவிட்டிருந்தார். இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது என்எல்சி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சுந்தரேசன் 88 விவசாயிகளுக்கு பயிர்களுக்கான இழப்பீடு ஏக்கருக்கு 40,000 வீதம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விவசாயிகளுக்கு கருணைத்தொகை முழுவதையும் செப்டம்பர் 15 தேதிக்குள் வழங்க வேண்டும் என்றும் அந்த தேதிக்குள் அறுவடை முடியாவிட்டால் அறுவடை செய்த பிறகு என்எல்சி நிர்வாகத்திடம் நிலத்தை ஒப்படைக்க வேண்டும் எனவும் விவசாயிகளுக்கென நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் உத்தரவிட்டார். அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று புழல் சிறையிலிருந்து அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். முன்னதாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் செந்தில் பாலாஜியை 5 காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி வழங்கியிருந்தது. இதற்கிடையில் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்ததை எதிர்த்து அவர் மனைவி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கடந்த வாரம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஏ எஸ் போபண்ணா, எம் எம் சுந்தரேஷ் ஆகியோர் அடங்கிய அமர்வுக்கு முன்பு இந்த வழக்கின் விசாரணை முடிவடைந்தது. இந்நிலையில் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையினர் கைது செய்தது சட்டவிரோதம் இல்லை எனவும் இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடையில்லை என்றும் கூறி உச்சநீதிமன்றம் இன்று இந்த வழக்கை தள்ளுபடி செய்துள்ளது. இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டிக்கான ஆஸ்திரேலிய அணி தலைவராக மிச்சல் மார்ஷ் பெயர் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தலைவராக இருந்த ஆரோன் பிஞ்ச் ஓய்வு பெற்ற நிலையில் தென்னாப்பிரிக்காவுடனான 3-20 ஓவர் போட்டித் தொடரில் பங்கேற்கும் அணிக்கு தலைவராக மிச்சல் மார்ஷ் செயல்படுவார் என ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. கிளென் மேக்ஸ்வெல், ஷீன் அபார்ட், ஸ்டீவ் ஸ்மித், டிராவிஸ் ஹெட் ஆகியோர் உட்பட 14 பேர் அணியில் இடம்பெற்றுள்ளனர். தமிழகத்தில் மேற்கு திசைக்காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 13 தேதி வரை பரவலாக ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யும் என்றும் அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 8 வரை பதிவான மழை அளவுப்படி மாநிலத்தில் அதிகபட்சமாக மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்தில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வேப்பூர், திருமயம், தனிமங்கலம், குறிஞ்சிப்பாடி உள்ளிட்ட இடங்களில் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.